மெய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மெய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷினரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் இ மேகசீனையும் ஆங்கில மொழியில் இ நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனமே இல்லை. நிறைய நேரம் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆமோஸ் 3:3 இவ்விதமாய் சொல்கிறது: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒருமனமாக இருந்தால் தான் அந்த குடும்பம் ஒருமனமாக ஒருமித்து நடந்து போகிற குடும்பமாய், மகிழ்ச்சியுள்ள குடும்பமாய் இருக்க முடியும். ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருமனம் இல்லைன்னா அந்த குடும்பம் மகிழ்ச்சியுள்ள குடும்பமாக இருக்கவே முடியாது. நிறையா குடும்பங்களில் எதனால் ஒருமனம் போகுதுன்னு பார்த்தா, பணப்பிரச்சனையினால். கணவனும் மனைவியும் சம்பாதிக்கிற ஒரு சில குடும்பங்களில், எனக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறவங்க, ஆனால் மனைவி சம்பாதிச்சுட்டு எல்லா காசையும் தனக்கென்றே வைத்து கொள்வாள். தன் வீட்டாருக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பான், எல்லாம் செய்வாள். ஆனால் கணவனுக்கு எந்த காரியமும் செய்கிறதில்லை. என்னுடைய பெற்றோரை வீட்டாரை நான் தானே கவனிக்கணும், அவங்க தானே என்னை படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் அங்கேயே கொடுத்துருவாங்க. கடைசி இது நிமித்தமாய் நிறைய பிரச்சனை அவங்க வீட்டில், இது ஏன் பணம், ஏன் சம்பாத்தியம், எல்லாத்தையும் ஏன் இஷ்டப்படி செய்வேன் சொல்லி கடைசியிலே அந்த திருமணம் விவாகரத்தில் போய் முடிஞ்சிச்சு. இன்னொரு குடும்பம் எனக்கு தெரியும், அவங்க எங்ககிட்ட ஆலோசனைக்காக வந்தாங்க. அதுவும் இதே மாதிரி பிரச்சனை தான். மனைவி தன் பணத்தை வைத்து தன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாள், தனக்கு தேவையானவங்களுக்கு பெற்றோருக்கு அனுப்புவாள், கணவரிடம் கணக்கு கொடுப்பதில்லை. ஆனால் இந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையிலால இவங்களுக்குள்ளே ஒற்றுமையே கிடையாது. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கணவன் தான் கட்டாயம் வாங்கி போடணும். மனைவி தன்னுடைய சம்பளத்தை எந்த விதத்திலும் கணவன் இடத்துல காட்டவே மாட்டாங்க. எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமும் அவங்களுக்கு இல்லை. கடைசி என்னாச்சு தெரியுமா? இந்த குடும்பம் அவங்க பிரிஞ்சு போகலை, ஒன்றாவே இருக்கிறாங்க. ஒருமனம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது யார்? அவங்க பிள்ளைகள். அது வந்து பெற்றோருக்கு தெரியவே இல்லை. இந்த தம்பதி வெளியே நல்ல ஆவிக்குரிய தம்பதி என்று எல்லாராலும் அழைக்கப்படுவாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே இந்த பணப்பிரச்சனையினால் பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. இன்னொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, மனைவி சம்பளம் வாங்கி கணவர்கிட்ட கொடுத்துருவான், எல்லா செலவும் கணவன் தான் செய்யணும். மனைவி ஒரு செலவும் செய்ய மாட்டான், ஆனால் என்ன செய்வாள் தெரியுமா? இதை வாங்கித்தாங்க, அதை வாங்கித்தாங்க, இதை வாங்குங்கன்னு சொல்லிட்டு கணவன் இடத்துல அவர் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரல, பணத்தை சேர்த்து வைக்கலை, எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட். சில குடும்பங்கள் என்ன செய்வாங்க, கணவன்மார் எல்லா பணத்தையும் தானே வச்சுக்கிடுவாங்க. சம்பாதிக்கிற நல்ல, எனக்கு தெரியும், ஒரு குடும்பத்தில் மனைவி கை நிறைய சம்பாதிக்கிறவள், எல்லா பணத்தையும் வாங்கி வச்சுட்டு அவளுக்கு பணத்தை கொடுக்குறதே இல்லை. இந்தா இன்றைக்கி பஸ்ஸுக்கு உனக்கு 50 ரூபா, 50 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு போ. அவளுக்கு தேவையான திங்ஸ் வேணும்னா கணவன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி நின்னாதான், எப்போயாவது மனசு இருந்தால் வாங்கி கொடுப்பார். அருமையானவர்களே, வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாமா? உபாகமம் 8:17-18 என் சாமர்த்தியமும் என் கைபலனும்
இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அருமையானவர்களே, ஏன் சம்பாத்தியம், ஏன் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆண்டவர் தான் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான பலனை என்ன செய்கிறாரு, தருகிறார். இதை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. ஏன் சம்பளம், ஓ சம்பளம் இல்லைம்மா, நம்ம குடும்பம், இது நம்ம குடும்பம், நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் நீயும் நானும் சேர்ந்து நடத்துவோம், நீங்களும் நானும் சேர்ந்து குடும்பத்தை நடத்துவோம்னு சொல்லும்போது தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் மறையும், குடும்பத்தில் கட்டாயம் தேவைகள் இருக்கும், கணவனும் மனைவியும் ஒருமித்து குடும்பத்தை திட்டமிட்டு நடத்தும்போது குடும்பம் மகிழ்ச்சியுள்ள குடும்பமாக இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அருமையானவர்களே, ரெண்டு பேருக்கும் ஒரே பணப்பை இருக்கட்டும், இதுதான் குடும்பத்தின் ஒரு மனதுக்கு வழிவகுக்கும். பண விஷயங்களில் ரெண்டு பேரும் கலந்து பேசி தீர்மானம் எடுங்க. ரெண்டு குடும்பத்துக்கும் ஈக்குவலாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. கணவன் செலவாளியானா மனைவி என்ன செய்யலாம், அந்த பணப்பையை வைத்து கொள்ளலாம், மனைவி செலவழிக்கலாம். ஒருவேளை மனைவி செலவாளியானால் கணவனிடம் கொடுத்து அவர்கள் செலவழிக்கட்டும்னு சொல்லி விடலாம். இல்லைன்னா ஒரு மாதம் நான் வீட்டை மெயின்டைன் பண்ணுறேன், நீங்கள் ஒரு மாதம் வீட்டை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி மாறி மாறி என்ன செய்யலாம், மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் கணக்கு வைக்க வேண்டும். நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் கணக்கு வைத்திருக்கிறார். தலையில் உள்ள முடியை கணக்கு வச்சிருக்கிறாராம், கண்ணீரை கணக்கு வச்சிருக்கிறாராம், நம்முடைய கிரியைகளை கணக்கு வச்சிருக்கிறாராம், எல்லாவற்றுக்கும் கணக்கு கேட்க வருகிறாராம். நம்முடைய சம்பளத்துக்கு கூட அவர் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். நம்முடைய இஷ்டப்படி நம்ம என்ன செய்ய முடியாது, செலவு பண்ண முடியாது. அருமையானவர்களே, உங்கள் மனைவிக்கு சம்பாதிக்கிற மனைவியானாலும் சம்பாதிக்காத மனைவியானாலும் கை செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க. அப்போ அது கணவனிடத்தில் உள்ள நம்பிக்கையையும் அன்பையும் உறுதிப்படுத்தும். ஒரு பட்ஜெட் போட்டு செலவழிங்க. இந்த குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளவு செலவாகும், இல்லை வீட்டு வாடகை இவ்வளோ, பெட்ரோல் செலவு இவ்வளோ, காய்கறி மளிகை ஜாமான் இவ்வளோ, ஒவ்வொன்றுக்கும் போடுங்க. பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளோ, இல்லை எக்ஸ்ட்ரா செலவு இவ்வளோ, ஒன்னொன்றும் பட்ஜெட் போட்டு செலவழிப்பீர்களானால் வரவுக்கு தக்க நம்ம செலவு அமையும்படி நாம் பார்த்து கொள்ள முடியும். ஒருவேளை எங்களுக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் முடிஞ்சு போச்சு, அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறபடினாலே, ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணுற செலவை எழுதி வைக்கிறதுனால கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடிகிறது. அருமையானவர்களே, உங்கள் வருமானம் கொஞ்சம் வருமானம் இருந்தால் கூட வருமானத்தை வாங்கினோடனே ஆண்டோடைய பாதத்தில் கொடுங்க. 5 அப்போ 2 மீனையும் 5000 பேருக்கு ஆசீர்வத்து கொடுத்தீங்களே, ஆண்டவரே இதை ஆசீர்வத்து தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் மீதம் எடுக்கும்படியாய் ஆசீர்வதிப்பார். 1/10 தசமபாகம் அதே மாதிரி 1/10 சேர்த்து வைக்க பழகுங்க. நிறைய பெற்றோர் என்ன செய்வாங்க தெரியுமா, பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துடுறது, பின்னால் கடனுக்குள்ளே இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் வருமானம் தெரிந்திருக்கட்டும், பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, அவசியமானதை மாத்திரம் வாங்கி கொடுங்க. பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுடைய வருமானம் எவ்வளவுன்னு அவங்களுக்கு தெரியட்டும், இதுக்குள்ளே நம்ம செலவழிக்கணும்னு அவங்க பழகட்டும். ஒரு காலத்துலேயும் கடன் வாங்காதிருங்க. வேத வசனம் சொல்கிறது, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறொன்றிலும் மற்றொருவனுக்கும் கடன்படாதிருங்கள். அதே வேத வசனம் சொல்கிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லி. அருமையானவர்களே, கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் செய்யுங்க. என்ன வந்தாலும் கடன் வாங்க மாட்டேன், வேற ரொம்ப அத்தியாவசிய செலவு இல்லாதபடி கடன் வாங்க மாட்டேன். இன்றைக்கி நிறைய குடும்பத்தார் என்ன செய்கிறாங்க தெரியுமா, வட்டிக்கு கடன் வாங்கிடுறாங்க, கடைசி சம்பள பணம் எல்லாம் வட்டிக்கு போயிடுது. முடிவில் ரொம்ப துக்கம், ரொம்ப வேதனை,
வெளியே வரவே அவங்களால முடியல. இது நிமித்தமாக நிறைய குடும்பங்களில் தற்கொலை. எப்போ பாரு கடன் கடன் கடன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எப்படியாவது இருக்கிற கடனை நான் அடைச்சிடணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். நீங்கள் தேவனுடைய பிள்ளையானா நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் கடன் வாங்கக்கூடாது, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தில் பணத்து நிமித்தமாக வர்ற பிரச்சனையை மாற்றி போடுங்க, எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க. ஏசாயா 58:7 இப்படிமாய் வாசிக்கிறோம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதே அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதா உண்மையான உபவாசம்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நிறைய நேரம் உபவாசம் பண்றோம்ல. கணவன் மனைவிக்கு ஒளிவு மறைவு இல்லாம நீங்க வாழ்க்கை நடத்துங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கு பிசாசு நிறைய குடும்பங்களை உடைத்து சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறான். உங்க குடும்பம் ஒரு மனமுள்ள குடும்பமாக இருக்குமானால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கும் என் கணவருக்கும் ஒருமனப்பாட்டை தாங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டாம் ஆண்டவரேன்னு கேட்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் தகப்பனே, பண பிரச்சனையினாலே குடும்பத்திலே பிணக்குகள், சண்டை, சமாதான குறைவு, ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் இதனால் நிம்மதி இல்லைப்பா. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கணவனும் மனைவியுமாய் இணைந்து தங்கள் வருமானத்தை ஆண்டவரே சேர்ந்து வைத்து ஒவ்வொருவரும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்ண கர்த்தர் கிருபை தருவீராக. குடும்பத்தில் ஒரே பணப்பை இருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. என் சம்பாத்தியம் ஓ சம்பாத்தியம் என்று போட்டி போடாதபடி கத்தாவே. ஆண்டவரே வருமானத்தை ஆண்டவரே அப்பா ரெண்டு பேரும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த காரியம் என்று சொல்லி பொதுவில் வைத்து செலவழிக்க, வீணான செலவுகள் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆண்டவரே சேமித்து வைக்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுடைய பணங்கள் சரியானபடி செலவு செய்யப்படவும், குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நிலவும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 முதல் மதியம் 12:00 வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.